வணக்கம் தமிழறிவியின் அன்பு நேயர்களே, தமிழறிவியின் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான தை திருநாள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்வடைகின்றேன். இன்றைய பொங்கல் நாள் உங்களுக்கு வார் இருக்கப் போகின்றது என்பதனை இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். இன்று 14 ஜனவரி மாதம் 2021 உங்கள் 12 ராசிகளுக்கான இன்றைய பொது பலன்களை இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். பொது பலன்கள் அனைத்தும் இந்திய நேரப்படி கணிக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. மேச ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், பிள்ளைகளின் விருப்பங்கள் நிறைவேறும், பெரிய மனிதர்களின் நட்பு கிட்டும், உற்ற உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும், வியாபாரத்தில் நண்பர்களின் ஆலோசனைகள் நற்பலனை தரும், தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லுவது நல்லது. தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திராட்சமம் இருப்பதால் சிறு சிறு மனக்குழப்பங்கள் உண்டாகும். உடல்நிலை மந்தமாக இருக்கும், வேலை பழு அதிகரிக்கும், குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளை செய்யாமல் இருப்பது நல்லது. மற்றவர்களின் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடுவதை தவிர்ப்பது உத்தமம். கடக ராசி அன்பர்களே, இன்று உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். குடும்பத்தில் திடீரென்று சுப செய்திகள் வந்து சேரும். உற்ற உறவினர்கள் நட்புடன் இருப்பார்கள். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். தொழில் ரீதியான புதிய திட்டங்கள் வெற்றியை தரும். புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். கடன்கள் குறையும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். உங்களின் புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிட்டும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். சேமிப்பு உயரும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று பணவரவு தாராளமாக இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் உண்டாகும். குடும்பத்தில் பெரியவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் சற்று குறையும். சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும். நண்பர்களின் உதவி கிட்டும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பிள்ளைகளால் அலைச்சல் டென்ஷன் அதிகரிக்கும். நண்பர்கள் வழியில் மனசங்கடங்கள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உறவினர் உங்கள் வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பார்கள். வெளியூர் பயணங்களால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள். எந்த செயலையும் மன உறுதியோடு செய்து முடிப்பீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வங்கி சேமிப்பு உயரும். பொன்பொருள் சேரும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் சில இடையூறுகள் ஏற்படலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சற்று குறையும். உங்களின் முயற்சிகளுக்கு உறவினர் ஆதரவாக இருப்பார்கள். சுப செய்திகள் வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தனபரப்பு அமோகமாக இருக்கும். புதிய பொருள் வாங்கி மகிழ்வீர்கள். உற்ற உறவினர்களுடன் ஒற்றுமை ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். நண்பர்களின் உதவியால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். சுபகாரியங்கள் கைகூடும். கும்ப ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செய்யும் சிறு செயல்கள் கூட காலதாமதமாக முடியக்கூடும். பிள்ளைகளால் மனசங்கடங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கூட்டாளிகளின் ஆலோசனைகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும்.
மீனம் ராசி என்பர்களே, இன்று குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் உண்டாகும். பெரிய மனிதர்களின் அன்பும் ஆதரவும் கிட்டும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தெய்வ தரிசனத்திற்காக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். நேர்கள் இதுவரை நேரமும் 12 ராசிகளுக்குரிய பொதுப்பலனோடு இணைந்திருந்தீர்கள். பொதுப்பலனை எமக்கு கணித்துக் கொடுத்தவர் ஜோதிடர் மாமணி முனைவர் முருகப்பால முருகன். தொடர்புகளுக்கு சென்னை 0091 7201 0613 0001. சென்னைகளை மீண்டும் நாளையும் இதே போன்று 12 ராசிகளுக்கான பொதுப்பலனோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.